அது ஒரு அழகான காலை வேளை. ஒரு கிராமத்துல ஒரு பெண்மணி கிருஷ்ண பரமாத்மாவோட கதை பாகவதம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவியோட கடமை என்னன்னா, தேவையுள்ளவங்களுக்கு அவங்க தானம் பண்ணணும். அம்மா, தாயே, இந்த குருடனுக்கு சாப்பாடு இருந்தா போடுங்கம்மா. யோ, போய் அவளில இந்த குருட மேல கருணை காட்டுங்கம்மா, சாப்பிட ஏதாவது குடுங்கம்மா. போய் இங்க இருந்து என் நேரத்தை வீணாக்காத. தாயே, ஏதாவது கிடைக்குமா? தாயே, வாங்க சுவாமிகளே, உங்களை வரவேற்கிறேன். இந்தங்க வாங்கிக்கோங்க. இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வேற ஏதோ சொன்னீங்களே, ஏன் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கறீங்க? பெரியவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நாம படிக்கிற மாதிரி எல்லாம் வாழ்க்கையில நடந்துக்க முடியாது. நீ போய் விளையாடு. கிருஷ்ணா, எல்லாரும் படிச்சு வாழ்க்கையில பெரிய ஆளாகணும், வெற்றி பெறணும். அதுக்காக நீயும் கடினமா உழைக்கணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும், அது பண கஷ்டமா இருந்தாலும், நம்ம கடினமா உழைக்கணும். சார், நீங்க தப்பா நினைக்கலனா எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா? எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டறதுக்கு ஒரு 100 ரூபாய் தேவைப்படுது, ப்ளீஸ். உனக்கு பணம் வேணுமா? என்கிட்ட பணம் இல்லையே. சார், தயவு செஞ்சு கொடுங்க, இல்லனா ஸ்கூல்ல இருந்து என் பேரை நீக்கிடுவாங்க சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் சரிப்பா, ஆனா இங்க பாரு, என்னால என்ன பண்ண முடியும்? வணக்கம். வணக்கம், வணக்கம். வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதாவது சார், நாங்க டொனேஷன் வாங்க வந்திருக்கோம். நீங்க தப்பா நினைக்கலைன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதுக்காக இந்த டொனேஷன்? திங்கக்கிழமையில இருந்து நம்ம பாசா புதுசா ஒருத்தர் வரப்போறாரே, அவரை வரவேற்கத்தான். அவரை வரவேற்கிறதுக்காக விருந்து அரேஞ்ச் பண்ணலாம் இருக்கோம். அப்படியா சொல்றீங்க? ரொம்ப நல்ல யோசனை. இந்த நல்ல காரியத்தை தொடர்ந்து நடத்துங்க. ஃபங்க்ஷன் பிரமாதமா இருக்கணும், விருந்தெல்லாம் அமர்க்களமா இருக்கணும். நிச்சயமா சார். சார், அது வந்து இந்த டொனேஷன் மட்டும். ஒரு நிமிஷம், இந்தாங்க, இன்னும் வேணும்னா கூட வந்து கேளுங்க. ஆனா எல்லாம் தடபுடலா நடக்கணும், சரியா? அப்பா, அப்பா, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? அந்த ஏழை பையன் கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? ஏய் கிருஷ்ணா, சும்மா இரு. நான் என்ன செய்யணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத, போ ஸ்கூலுக்கு போ. நேத்து சார் சொல்லி கொடுத்த பாடத்தை படிச்சிட்டியா? இல்லையே. நான் படிச்சிட்டேன், நீ படிக்கலையா? ஐயோ குழந்தைகளா, நம்ம ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் நாளைக்கு ஸ்கூலுக்கு வராரு. நம்ம கிளாஸ்க்கு வந்து அவர் உங்ககிட்ட எது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாரு. நாம எது வரைக்கும் படிச்சிருக்கோம்? 23. இல்ல இல்ல இல்ல, நாளைக்கு கரஸ்பாண்டன்ட் வரும்போது யாரும் 23 சொல்லக்கூடாது, 32 சொல்லணும். புரிஞ்சுதா? எவ்வளவு சொல்லணும்? நல்ல பிள்ளைங்க நீங்க. உங்க எல்லாருக்கும் இப்ப 33வது லெசன சொல்லித்தரேன். சத்யவான் ஹரிச்சந்திரன். நாளைக்கு கரஸ்பாண்டன்ட் வரும்போது இந்த படத்தை இன்னைக்கு தான் நாம படிச்சன்ற விஷயத்தை நீங்க சொல்லக்கூடாது. நான் நாளைக்கு கூட இதையே தான் நடத்துவேன். அப்போ உங்க எல்லார்கிட்டையும் கேள்வியும் கேட்பேன். எல்லாரும் நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் டப்பு டப்புன்னு பதில் சொல்லணும். புரிஞ்சுதா? நான் சொல்றது புரியுதா? பதில் சொல்லுங்க. சரி, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இந்த ஹரிச்சந்திரன் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு அரசன். உண்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையே பலி கொடுக்கவும் தயாரா இருந்தார். ஒரு நாள் விஸ்வாமித்திரர் அவரை பார்க்க வர்றார். சொல்லு கிருஷ்ணா. நீங்க ஹரிச்சந்திரன் பத்தியும் உண்மைய பத்தியும் சொன்னீங்க, ஆனா ஏன் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கறீங்க? நாளைக்கு வரப்போற கரஸ்பாண்டன் கிட்ட போய் சொல்றீங்க? கிருஷ்ணா, புத்தகத்துல 1008 உபதேசங்கள்லாம் பண்ணுவாங்க, அது மாதிரி எல்லாம் வாழ முடியாது. நீ முதல்ல வீட்டுக்கு போ, என்ன தொந்தரவு பண்ணாத. என்ன புரியுதா? சார், எதுக்காக இப்படி நடந்துக்கிறாரு? போலித்தனம், போலித்தனம், போலித்தனம். கிருஷ்ணா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஸ்கூலுக்கு போக வேண்டாம். எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. என்ன? நான் போக மாட்டேன், எனக்கு ஸ்கூல் சுத்தமா பிடிக்கல. கிருஷ்ணா, இப்ப நீ ஸ்கூலுக்கு போக போறியா இல்லையா? நான் போகவே மாட்டேன். ஏப்பா, ஸ்கூல்ல என்ன ஆச்சு? ஸ்கூலுக்கு போறது என்னோட நேரத்தை நானே வீணாக்கிக்கிற மாதிரி, அதனால நான் போக மாட்டேன். நான் இப்பவே இவனோட டீச்சர் இங்க வர சொல்றேன். கிருஷ்ணா,
நீ எதுக்காக ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? அம்மா அப்பா அப்புறம் சார், நீங்க இப்ப எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் சொல்லி கொடுப்பீங்க, ஆனா கத்துக்கிறது எல்லாமே நேரா வரும்போது மறந்துடணும் போது எதுக்கு நான் ஸ்கூல் போனும்? ஸ்கூலுக்கு போய் கத்துக்கணும்ன்ற அவசியமே இல்லையே. அதனால நான் போக மாட்டேன், போக மாட்டேன், போகவே மாட்டேன். கார்ட்டூன் கதைகள் மற்றும் திரைப்படங்களை கண்டுகளிக்க கிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.